ஏரியா பொறுத்தவரை என்னெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க அங்கே? 6 ஏக்கரை வச்சுருந்தாலும், 1 ஏக்கரை வச்சுருந்தாலும், 8 ஏக்கரை வச்சுருந்தாலும் மல்லிப்பூ தோட்டம் இல்லாமல் யாருமே கிடையாது. இயற்கை உரம் போட்டு நீங்கள் வளர்த்துருக்கீங்களா? இயற்கையான உரம் வந்து செயற்கை உரத்தை விட 4 பங்கு விற்கிறாங்க. பூ அதிகமாக வரதை விட பூ கம்மியாக வந்தாவே லாபம்தான். எப்படி சொல்கிறீங்க? மல்லி வச்சு கெட்டு போனவன் எவனும் கிடையாது. ஒரு ஐடி கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் வாங்குறோன்னா அந்த சம்பளம் நாங்கள் இதில் எடுப்போம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, பெரியபாளையத்துக்கு பக்கத்தில் மதுரவாசலுங்கிற கிராமம். சென்னை மார்க்கெட்டுக்கு மேக்சிமம் பூக்கள் வர்றதுன்னா இந்த ஏரியாவிலேருந்து தான். அந்த பூக்கள் விவசாயத்தை பற்றி விவசாயிகள்கிட்டே நேரடியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் ஊர் நாட்டான் சேனல்லேருந்து வரோம். நீங்கள் இப்போ எப்படி என்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். திருவள்ளூர் மாவட்டம், ஊத்துக்கோட்டை வட்டம், மதுரவாசல் கிராமம் எங்களோடது. நாங்கள் மல்லிப்பூ தோட்டம் பயிர் பண்ணியிருக்கோம். என்னோட பிறந்தவர் வந்து பெருஞ்சேரி. என்னை இங்கே கொடுத்துருக்காங்க மாமியார் வீட்டில். இந்தவங்க எங்கள் மாமியார். அவங்க எங்கள் வீட்டுக்கார் வெளியே வேலைக்கு போயிருக்காரு. என் பேர் வசந்தி ரவிக்குமார். நான் பிஎட் முடிச்சிருக்கேன், அவர் 12th முடிச்சிருக்காரு. அப்போத்துலேருந்தே விவசாயம் பார்க்குறாங்கன்னு சொல்லி தான் கட்டி கொடுத்தாங்க. விவசாயம் பார்த்துருக்கோம். லாபம் இல்லாமலாம் இல்லை. இதில் நம்ம வெளியே ஆள் கொண்டு பயிர் செய்வதை விட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சால் தான் லாபமும் இருக்குது. இதில் குழந்தைங்க முதல் கொண்டு வந்திருக்குமே, தெரில உங்களுக்கு? இது உங்கள் பையனா? ஆ, என் பையன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், மோகன கிருஷ்ணன். அதான் ஆட்கள் அதிகமாக சேர்க்காம குடும்பமாக பண்ணிங்கன்னா அதில் அதிக லாபம் இருக்குது. ஆள் போட்டே பறிக்கிறோன்னா லாபம் கிடையாது. நம்ம வீட்டாலும் சேர்ந்து பறித்தா தான் உண்டு இதில் லாபம். இந்த மல்லி விவசாயத்தை பற்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு பயிரோட காலம் எத்தனை நாளைக்கு ஒரு திருப்பு பறிக்கலாம்? இது ஆடி மாதம் நம்ம உழவு போட்டு 1-2 மாதம் காய வச்சுருந்து கழனியை, அப்புறமா மல்லிப்பூ அந்த நாற்று இவ்வளோ தான் இருக்கும். கொண்டாந்து வச்சோம்னா அடுத்த தையில், இப்போ ஆடி மாதம் வச்சோம்னா தையில் பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். ராமேஸ்வரம் போய் கொண்டு வருவோம் அந்த நாற்றை. நாங்கள் இந்த செடி வந்து இவ்வளோ இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ மார்கழி மாதம் அறுத்து விட்டுருக்கோம். அறுத்து அப்புறம் மருந்து தெளித்து விட்டோம்னா அது அப்புறம் பூ வந்துடும். தை மாதம் ஃபஸ்ட்லேயே பூ வந்துடும். இது எத்தனை மகசூல் கொடுக்கும் உங்களுக்கு? இது ஒன்ஸ் தான். ஒரு வாட்டி மார்கழியில் அறுத்துட்டோம்னா அப்புறம் மார்கழியிலேருந்து கார்த்திகை வரையும் எங்களுக்கு பூ எடுக்கும். இது இந்த ஏரியா பொறுத்தவரை என்னெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க அங்கே? 6 ஏக்கரை வச்சுருந்தாலும், 1 ஏக்கரை வச்சுருந்தாலும், 8 ஏக்கரை வச்சுருந்தாலும் மல்லிப்பூ தோட்டம் இல்லாமல் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு 50 சென்ட் மல்லிப்பூ தோட்டம் இருக்குது கம்பல்சரி. ஏன்னா இதனோட வருமானம் என்னென்னு அதை கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்களுக்கு தெரியும். அவ்வளோ வருமானம் வரும். லாபம் இல்லாமல் இல்லை. இந்த கொரோனா வந்துட்டு பூ பறிக்கிறோம், எல்லாமே எடுத்துக்கிறோம். ஆனால் கோயம்பேட்டு கொண்டு போனால் விற்கவும் முடியல. இதை பூ பறித்து எத்தனை போய் விற்கிறதுக்கு இல்லாத போது பறித்து என்ன பண்ணுறது? நாங்கள் லாபமே எடுக்க முடியல. கொரோனா இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் பூவில் நஷ்டம் எதுவுமே கிடையாது. ஒரு ஐடி கம்பெனியில் எவ்வளோ சம்பளம் வாங்குறோன்னா அந்த சம்பளம் நாங்கள் இதில் எடுப்போம். கொரோனான்றது மனுஷனுக்கு மட்டும் வரல, இந்த மாதிரி செடிக்கு, பயிருக்கு, மாட்டு ஆட்டுக்கு எல்லாமே வந்துரு. அது ஒரு அது வகையான ஒரு நோய் போல். இதுக்கும் அவ்வளோ செலவு பண்ணுறோம். இப்போ இதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் போடுறோம்ல, அது மாதிரி இதுக்கு செகண்ட் டோஸ் போட்டாச்சு. இப்போ நாங்கள் அதிகமாக வரதை விட பூ கம்மியாக வந்தாவே லாபம் தான். எப்படி சொல்கிறீங்க? பூ கம்மியாக வரும்போது எல்லாருதுமே கம்மியாக வரும், அப்போது ரேட்டு விற்கும். அதிகமாக வரும்போது எல்லாருதுமே அதிகமாக வந்துடுது, அப்போ அந்த பூ கம்மியாக போகுது ரேட்டு. இப்போ அமாவாசை ஒரு நாள் வருது, மறுநாள் அமாவாசை ரெண்டு போட்டு வருது. அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி எல்லாம் அது மாதிரி பூச்செடியும் அதே மாதிரி வேலையை பண்ணுது. எதனால் அப்படி சொல்கிறீங்க? இந்த மழை, நேற்று நல்ல மழை, நேற்று ஈவினிங் ஒரு 1/2 hour. இது மழை பெய்யற காலமாக இது? இப்போ மழை பெஞ்சதுனால உங்களுக்கு பாதிப்பு வருமா அதில்? அதில் ஆமாம், பூச்சி இறங்கிரும்ல. இந்த புதுசாக வர அரும்பெல்லாம் பூச்சி வந்துடும். இப்போ நாளைக்கு பூ எடுப்போம், 4 அன்னைக்கான பூ வந்து பூச்சி வச்சிரும். அது நம்ம கண்ணுக்கே தெரியாது அதில் பூச்சி இருக்குன்றதே. அது ஃபால்ட் ஆகிட்ட பிறகு தான் தெரியுது. அது மழை பெஞ்சதுனால தான் அது வரும். ஆமாம். தண்ணி இதுக்கு எப்படி விடுவீங்க, எவ்வளோ தண்ணி? 15 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டு உரம், கீழ் உரமும் வைப்போம், மேல் பூச்சி மருந்தும் அடிப்போம். எங்களுக்கு சொந்த மோட்டர்லாம் இருக்குது. ஓகே. விவசாயத்தை நம்பி நாங்கள் இருக்கிறத விட எங்களுக்கு உரம் கொடுக்குறாங்க பிறகு அவங்க தான் லாபம் நிறைய எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த செயற்கை உரம் போடுறதுனால தானே உங்களுக்கு அது அவங்ககிட்ட போகிறீங்க? இயற்கையாக அதை உரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இயற்கையான உரம் வந்து செயற்கை உரத்தை விட 4 பங்கு விற்கிறாங்க.
அதை வாங்கி போட முடியல. அதனால் இந்த உரத்தையே வாங்கி போட வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி இயற்கை உரம் போட்டு நீங்கள் வளர்த்துருக்கீங்களா? ஆ, ஃபஸ்ட் டைம் போடும்போது இது மார்கழியில் செடியாக இருக்குது, தை மாதம் போடுவாங்க. அப்போ இயற்கை உரம் தான் போடுவோம். அதுக்கப்புறம் பண்ணுறது தான் செயற்கையாக மருந்தெல்லாம் அடிச்சுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஏர் உழுவும் போது நீங்கள் அந்த எரு போடுவீங்க, அதெல்லாம் சொல்கிறீங்க. இல்லை மொத்தமாகவே இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். இயற்கை விவசாயம் பண்ணலை. அது இல்லாமல் அந்த மகசூல் வந்து உங்களுக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணுனால தானே இது பண்ணுறீங்க? அப்படிலாம் இல்லையா? இப்போ மகசூல் அதிகமாக கொடுக்கும்ல உங்களுக்கு? இயற்கை உரம் வந்து இதில் வர நோயெல்லாம் எதிர்க்க மாட்டேங்குது. ஆனால் செயற்கை உரம் என்ன பண்ணுதுன்னா, இதில் என்ன நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அக்ரிகல்ச்சர்லாம் வந்து அதுக்கான மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. இயற்கை உரத்தில் யார் வந்து சொல்லுவாங்க? யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. செயற்கை உரம் கொடுக்குறவங்க நோய் இது, நோய்க்கான மருந்து இதுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ அதை தான் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண முடியும். இப்போது நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன நன்மை வருதுன்னு. நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இயற்கை உரங்கள்னால. இப்போ நம்மாழ்வார்லாம் இருக்கார்ல, அவங்க வந்து ஃபுல்லாக இயற்கை உரங்களை பற்றி தான் பேசியிருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்க்குறீங்களா நீங்கள்? இப்போ நம்மாழ்வார் அவங்களாம் தெரியுமா? ஆ, நம்மாழ்வார்லாம் தெரியுமே. மேக்ஸிமம் எல்லா விவசாயத்துலையும் செயற்கை உரங்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் எப்படி வருது. ஊர் நாட்டாமை சேனலுக்கு ரொம்ப நன்றி வந்து படம் முடிச்சதுக்கு. இவ்வளோ நேரம் அந்த சேனலில் பொறுமையாக பார்த்தா ஊர் நாட்டாமை சேனலுக்கு ரொம்ப நன்றி.